योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया பகவானுடைய பரம கருணையால் நேற்றைய தினம் பகவானுடைய அரு குழந்தை ராஜாராம் அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணார்கள் ரொம்ப அற்புதமாக இருந்து அதே போல தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் பண்ணார்கள் அதேபோல அவருடைய துணைவியார் மணிமேகலை திருமதி மணிமேகலை ராஜாராம் அவர்கள் இப்போது அவங்க வாழ்க்கையில் காணிமனம் வந்த பிறகு என்ன நடந்தது அதுக்கு பிறகு எவ்வளோ அகலநாமத்தில் கலந்து கொண்டீங்க அது பிறகு பாதையத்தில் கலந்து கொண்டீங்க பகவான் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறார்ன்றதை சொல்கிறேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா நே நேற்று வந்து என்னோடய கணவர் பேசினாங்க இது எல்லாமே நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் எல்லாமே யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அவரோட கிருபைனால தான் எங்களால் பேச முடியுது அவர் தான் எங்களை பேச வைக்கிறாரு நாங்கள் பேசலை எல்லாமே அவர் அவர் செஞ்சதை நாங்கள் எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு நீங்களும் பலனடையணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுறோம் எங்களுக்கு இந்த குரு கிடைச்சதுக்கு முக்கியமானவங்க வந்து நந்தானா நந்தானா மூலமாக தான் எங்களுக்கு வந்து யோகிராம் சுரத்குமார் பொன் காமராஜ் சுவாமிகளை காமிச்சாங்க அவங்க ந கிட்ட போய் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்பே வந்து நாங்கள் ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எங்களை பார்த்தவொடனே வாங்க வாங்க வாங்கன்னு அவ்வளோ நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் எந்த அளவுக்கு நம்மளை கவனிப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க எங்களை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு போனவொடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் முத தடவை ஐயாவை வந்து நாங்கள் நேராக பார்க்கல முதல் வருஷம் வந்து நாங்கள் யோகிராம் சரத்குமாரை பற்றி தெரியிறப்ப நாங்கள் அவங்க நேராக பார்க்கல அவரோட ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும்தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தது மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் எப்படி பார்த்தோம்னா அவரோட லைவ் வீடியோஸ் ரெ ரெண்டாவது வருஷம் அபிஷேகம் நடக்குது அது எல்லாத்தையுமே நான் அங்கே கோயில் போயிருந்தாங்க எங்களால் வர முடியாத சூழ்நிலை ஸோ அந்த டைமில் அவர் வந்து டேரெக்டாக எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க மூணாவது வருஷம் அவர் எங்களை டேரெக்டாக கா காணி மடத்துக்கே அவர் வச்சுட்டாங்க யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அதுலேயே அவங்க வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் வந்து எங்களோடய லைஃப்பில் சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவர் வந்து எங் எங்கள் கூடவே அவர் இந்த வீட்டில் இவர் இந்த வீடு வந்து அவரால் உருவாக்கப்பட்டது அவர் தான் எங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர வச்சாருன்ற மாதிரி அதுதான் உண்மை அப்படி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து மொதல் வீடு கிடையாது நாங்கள் நார்மல் மீடியம் மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே இப்போயும் மிடில் கிளாஸ் ஆனால் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களை இன்னும் மென்மேலும் கூட்டிகிட்டு போவார் நாங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா ஐயா வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்றப்போ மொதல் எல்லாேருக்கும் தோன்றது தானே நெகட்டிவ் ஸோ அந்த மாதிரி அப்படியா அப்போ எப்படி அப்படின்னு ஆனால் இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெய்லி நாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தையை குளிப்பாட்டுறதுலேருந்து போதுலேருந்து எப்பவுமே நாமம் அந்த கப்புக்கில் தண்ணித்தில் கை வச்சுட்டு யோகிராம் சிறு குமார் யோகிராம சிறத்குமார் யோகிராம் சருது ராயான்னு சொல்லிட்டு தான் குழந்தைய குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே சாப்பாடு விட்டுறதுலேருந்து அப்படி தான் பண்ணுவோம் ஸோ அந்த அவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா எங்கள் தாத்தா பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அவர் எங்கள் தான் அவர் கை வச்சுருக்கது எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கையை இப்படி வச்சுருக்குது அவங்க அவங்க கூட எங்கள் தாத்தா கூட இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் அது அப்படியே அவர் கூடயே ரொம்ப பேசி அவர் கூடயே பேசிகிட்டே இருப்பேன் எதாவது வேணும்னா எதாவதுனா அவங்கக்கிட்ட கேட்குறது யோகிராம் குரு குருக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வீடை பற்றியும் பேசிகிட்ருந்தோம் திடீர்னு ஒரு நண்பர் வந்து அவங்கள கூப்பிட்டாங்க நம்ம இன்றைக்கி போய் வீடு பார்க்கலாம் வா அப்படின்னாங்க என் சடனாக கிளம்பணுன்றப்ப என்ன இப்படி சொல்கிறேன் அந்த நேரத்தில் வந்து காணிமடத்தில் கோயில் பூஜை போயிட்டுருக்கு நான் அங்கே போகணும் நெக்ஸ்ட் வீக் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதுக்கு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா உன்னோட குரு உண்மையான குருவாக இருந்தால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு வீடு கிடைக்கட்டும் வீடு கிடைச்சதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்றைக்கி போயிட்டு போன உடனே இங்கே சென்னை வந்துட்டாங்க நாங்கள் அப்போ பெங்களூரில் இருக்கோம் சென்னை வந்து வீடு தேடுறாங்க அமைஞ்சிருச்சு அமைஞ்சோடனே நைட்டு என்கிட்ட அது வரைக்கும் சொல்லவே இல்லை நைட்டு ட்ராவலில் இருக்கும் போது ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு மணி நம்ம காணிமடம் போகிறோம் அப்படின்னாங்க என்னம்மா வா அப்படின்னு இல்லை வீடு அமைஞ்சிருச்சு அதுவும் நூற்றி ஒரு ரூபா கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணியிருக்கோம் நிறையெல்லாம் கிடையாது நூற்றி ஒரு ரூபா கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணியாச்சு நம்ம வந்து காணிமடம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஃபோட்டோ அமிச்சதில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உடன்பாடு இல்லை ஏன்னா தனியாக இருந்தால் தான் ஐ மீன் என்ன மீன் பண்ணுறதுன்னா ஒரு குழந்தைங்க விளாட்றதுக்கு கூட மற்றவங்கள இது பண்ணுற டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காண்டி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னம்மா அதுவும் அவங்கக்கிட்ட கேட்கல நான் ஃபோனை சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சாமி போயிட்டு சாமி நான் என்ன சாமி கேட்டேன் நான் வந்து வீடை வீடு தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கியிருக்கோமே அப்பார்ட்மெண்ட்னால் ஒரு ப்ரைவசி இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போது திருப்பி கொஞ்சம் நேரம் சாமிகிட்ட பேசிகிட்டே இருக்கேன் திருப்பி அவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணோடனே திருப்பி அட்டென்ட் பண்ணால் ஃபோட்டோ பார்த்தியா அப்படின்னாங்க ஆ பார்த்தேன் அப்படின்னு அந்த ரெண்டு வீடுமே நம்மது தான் அப்படின்னாங்க ஸோ அது ஃபுல்லாமே யோகி கொடுத்ததாயிடுச்சு நாங்கள் ஒரு வீடுன்னு நினச்சது அவர் வந்து டபுளாக கொடுத்து அதுவும் ஃபேமிலியோட கீழே பெரியவங்க அத்தை அத்தை மாமனா மாமா எல்லாரும் இருக்காங்க குழந்தைங்க வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கணுன்றதுல ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே நாங்கள் மொதல் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி பெங்களூர் போனப்போ சிங்கிளாக எல்லோரும் தனியாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்போ குழந்தைங்க ரொம்ப ஏங்கினாங்க ஐயா வந்து அதையும் தீர்த்து வச்சு எல்லா குடும்பமும் ஒன்றா சீர்த்து சேர்த்து வச்சு அவங்க வந்து பெரிய கருணை செஞ்சாங்க இது வந்து எங்களோட லைஃப்பில் சின்ன ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நடந்தது அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு சொல்லி என்ன நடந்துச்சுன்னா எங்கள் எங்கள் அக்காவோடய ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னை மதுரையில் இருக்காங்க அவங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு முடியலன்னு சொல்லிட்டு காலையே ரிமூவ் பண்ணணும் காலை ரிமூவ் பண்ணால் உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் வந்து இங்கே சென்னையில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிருங்க எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எங்கள் அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க மணியா அப்படின்னாங்க நான் உடனே அந்த அக்காவுக்கு நம்பர் வாங்கிட்டு அக்கா நீங்கள் வந்து நான் சாமி கிட்டமோது அதை கேட்குறேன் சாமி முன்னாடி போய்ட்டு சாமி அவங்களுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னோடனே வீட் நான் வந்து உங்கள் ஃபோட்டோவை உங்கள் நாமத்தையும் கொடுக்க போகிறேன்னோடனே வீட்டை சுற்றி கவிழி செத்தோம் அப்போது ஓகே சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட ஃபோட்டோ வீடியோ எடுத்து நான் அந்த அக்கா காமிச்சு அக்கா நீங்கள் வந்து பஸ்ஸில் கிளம்புறாங்க இன்றைக்கி சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு வேணான்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இந்த யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன்ற நாமத்தை சொல்லிட்டே கிளம்புங்கக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே சொன்னேன் சரிம்மா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பஸ்ஸில் ஏறினதுலேருந்து மதுரைக்கு போய் இறங்கிட்டு அங்கேயும் அவங்க நாமத்தை சொல்லிட்டே இருந்தாங்க அந்த அண்ணாவும் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவே நீரை எடுத்துட்டோம்னா சரியாயிரும் அதனால் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னோடனே அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க கண்டிப்பாக காணி மடம் வரணும் அப்படின்னு அவங்க ரொம்ப இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் அந்த மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து ஒரு உயிர் உயிர் காக்கிற அளவுக்கான பெரிய விஷயம் முதக்கண்டு ஐயாவோட கருணையினால் நடந்துகிட்ருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அது மட்டும் இல்லாமல் என் சின் ஒவ்வொரு விஷயமுமே இப்போ என் குழந்த சாப்பிடலையா ரே உட்காந்துருமே இவங்க சாப்பிட மாட்டேன்றாங்களே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் அவளாக வந்து சாப்பாடு வாங்குவாங்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய் அவங்க வந்து அவ்வளோ கருணை உள்ளவங்க கொண்டவங்க ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து சேரணும் அப்படின்றது எங்களோட விருப்பம் கண்டிப்பாக வருவாங்க இந்த உலகம் ஃபுல்லாமே ராம் சுரத்குமார் நாமத்தை ஜபிச்சிக்கிட்டே இருப்பாங்க ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா எங்கள் குருக்கு வணக்கம் நேற்று ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது என் வாழ்க்கையில் சுவாமி பருன்காமுரா சுவாமிகளோட ஒரு நாள் அந்த ஒரு நாள் என்னால் எவ்வளோ விஷயம் பார்க்க முடிஞ்சது எவ்வளோ பக்தர்கள் இந்த உலகத்தில் குருவே சரணாகதியா அதாவது இந்த இடத்துல பணக்காரன் ஏழை இல்லாமல் என்னால் எவ்வளோ பெரிய என்னால் நிற பார்க்க முடிஞ்சது சாமியால் அதில் ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு சொன்னார் அது உங்கள் எல்லாருக்கும் நான் பகிரணும்னு நான் நினைக்கிறேன் அந்த டிவோட்டியோட நேம் முருகச்செல்வம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுவாமி கடந்த ஒரு வருடமாக நான் எவ்வளோ சிக்னல் தாண்டி போயிருக்கேன் டோல்கேட்டை தாண்டி போயிருக்கேன் பூ கேட்பாங்க அந்த இடத்துலலாம் பூ வாங்குறீங்களான்னு கேட்பாங்க ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் என்னோடய அந்த அந்த எண்ணம் வராது ஏன்னா வீட்டில் எப்படியும் வாங்கி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று மாலை நான் அந்த கரெக்டாக அந்த சிக்னல் தாண்டும் போது ஒரு அம்மா வருதாங்க மல்லிப்பூ வாங்கிக்கிறீங்களாப்பான்னு கேட்குறாங்க நானும் மனசார வாங்குகிறேன் வாங்கி ஒரு இரநூறுவாடி நான் தாண்டிருக்க மாட்டேன் சுவாமி கால் பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் சுவாமி வராங்க அவங்க வீட்டுக்குன்னொன்னே அவர் அவர் எப்படி உணர்கிறது சாமி கூடையே இருக்காங்கன்ற உணர்றத இது மூலிமா தான் நம்மளால் உணர முடியும் அவர் எங்ககிட்ட அதை ஷேர் பண்ணாங்க நாங்கள் கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அது சொல்லும் போது எனக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு உணர்தல் சுவாமியை ஆத்மமாக நினைக்கிற எல்லாருக்குமே சுவாமி நான் வரேன் நான் இருக்கேன் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றது அந்த உணர்தல் அது எல்லை எட்டுறது ரொம்ப 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 நல்ல நிகழ்வு எப்போவுமே நடந்துக்கிட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எப்போவுமே பார்த்துக்க முடியுது ஸோ யோகி நாமம் ஒன்றே மனைவியாக சொன்ன மாதிரி யோகி நாமம் ஒன்றே நம்ம எல்லோருமே கரை சேர்க்க வேண்டியது நம்ம கூடையே இருக்க வேண்டிய நாமம் நம்ம எப்போவுமே இருக்க வேண்டிய நாமம் யோகி ராம்சுவரத் குமார் ஜெயகுரு ராயா அதை எப்போவுமே சொல்லுங்கள் காணி மடம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பிளான் பண்ணுங்கள் மிகப்பெரிய புண்ணிய பூமியில் நம்ம கால் வைக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை குறிக்க வேண்டிய ஒரு இடம் காணிமடம் வந்தாலயம் வாங்க வழிபடுங்க பயன்பெறுங்க யோகி ராம்சூரத்குமார் அவரோட பலன் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அதுதான் இவர் இவர் இப்போ இப்போ பொன் காமராஜ் சுவாமிகள் வயது பார்க்காம உடல் சிரமம் பார்க்காம ஓடுற ஒரு ஒரு இடமும் என்ன அப்ஜெக்டிவ் என்னோடய ஃபாதர் இவர் தான் இவர் ஃபாதராக நினைக்கிறது யோகி என்னோடய ஃபாதர் கொடுக்க எனக்கு கொடுத்த வேலை இந்த நாமத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நாமத்தை கொண்டு போய் சேர்த்து குருவாக கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க வீட்டில் அப்படின்றது தான் ஸோ அந்த பணி அவங்க செய்கிற முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே அந்த நாமத்தை சொல்லணும் அவரை கடைப்பிடிக்கணும் அதை நம்ம எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம் யோகி அருள் புரிவார் அந்த நாமத்தை ஒரு தடவை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க யோகி ராம்சூரத் குமார் யோகி ராம்சூரத் குமார் யோகி ராம்சூரத் குமார் ஜெயகிராயா